அப்படி சொல்லியிருக்காங்களா அமித்ஷா எடுக்கவே மாட்டேன் இந்தியா முழுக்க அமல்படுத்தப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க அமல்படுத்தப்படாதுன்னு அவங்க சொல்கிறதுக்கு இல்லைங்க இந்தியாவில் இருக்கலாம் இந்தியர்கள் அடிப்படையில் சொன்னாங்க அதாங்க உண்மை இந்தியர்கள் அடிப்படையில் இந்தியர்கள் சொல்லலாம் எதுக்காக இந்துக்கள் எல்லாம் இந்தியர்கள் அறுத்தன்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்து என்பது ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னா அப்ப ரெலிஜியன் அப்படின்னு நம்ம போடக்கூடிய பதிவேடுகள் எல்லாம் இப்போ இந்துன்னு போறதா என்னன்னு போறது இங்க தமிழ்நாட்டிலையும் பிள்ளையார் இருக்காரு

சுப்பிரமணியசாமி ஒரு பொருளாதார ஆய்வறிஞர் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றவர் அவர் சொல்றதை கேட்பதா நீங்க சொல்றதை கேட்பதா அவர் சொல்றதை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அவசியம் இல்ல வணக்கம் அன்பு நண்பர்களே இது உங்கள் ஆதம் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்றைய நமது நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய திரு கருண் நாகராஜன் நடந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் சார் வணக்கம் தொடர்ந்து இந்தியா முழுக்க அல்லது தமிழ்நாட்டில் குறிப்பாக எதிர்கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து ரொம்ப தீவிரமாக களமாடுறாங்க அது அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களே பல இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க இப்போ இதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அல்லது பாஜகவினுடைய பல செயல் திட்டங்களை விரும்பாததன் காரணமாகத்தான் ஜார்க்கண்டில் ஒரு தோல்வியை பாஜக சந்தித்துறதுன்னு எடுத்துக்கலாமா இல்லை இதுங்க ஜார்க்கண்ட் எங்கே இருக்குன்னா பல பேர் தெரியாதுங்க இங்கே யாராவது வந்து பேசுனா நீங்கள் கேளுங்க எதிர்கட்சிகள் ஜார்க்கண்ட் எந்த இடத்துல இருக்குன்னா பல பேர் தெரியாது எந்த மாநிலத்துலேருந்து பிரிக்கப்பட்டதுன்னா கூட தெரியாமல் பேசிட்டு ஒரு சின்ன குட்டி மாநிலம் அங்கே ஒரு கூட்டணி வந்து இங்கே எப்படி இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் கூட்டணி சேர்ந்துருந்தேன் அது மாதிரி அங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் அங்கே சோரன் அவருடைய கட்சியும் ஒன்றா இணைந்து நிற்கிறாங்க ஏற்கனவே இருந்த பாஜக கூட்டணியில் சில கட்சிகள் மிஸ்ஸிங் அந்த அங்கே இருக்கிற இயற்கை மாணவர் அமைப்புகள்லாம் பாஜகவோட கூட்டணி தாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இருந்தது இந்த தேர்தல் அந்த கூட்டணி இல்லை ஏறத்தாலும் முப்பத்தி மூணு புள்ளி இருபத்தெட்டு சதவிகிதம் அந்த மாநிலத்திலே அதிகமாக வாக்கு பெற்றிருக்கிறது இந்த தேர்தலில் பிஜேபி இதெல்லாம் நத்திங் இதெல்லாம் உடனே மாறும் இல்ல எப்படி இருந்தாலும் என்னதான் சொன்னாலும் இங்க இருக்கிறவங்களுக்கு ஜார்க்கண்ட் எங்க இருக்குன்னு தெரியல அல்லது என்ன நீங்க வாரங்கள் முன் வச்சாலும் தோல்விங்கிறது தோல்விதாங்க என்ன தோல்விங்கிறது இரண்டாயிரத்தி பதினால பார்த்தேன் தோல்விங்கற உடனே தோல்விங்கிறது தோல்விதாங்க நீங்க இரண்டாயிரத்தி பதினாறு ஆட்சியில வரும்போது மகாராஷ்டிரால கூட ஆட்சி அமைக்க முடியாது ஒரு வருத்தம் தான் பின்னடைவுதான் ரெண்டு கட்சிக்கும் யார் ஓட்டு போட்டா ரெண்டு கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம்னு மகாராஷ்டிரா மக்கள் ஓட்டு போட்டாங்க ஆனால் இன்னைக்கு அவர்கள் விரும்பாதவர்கள் ஆட்சியில் இருக்கிறது விரும்பாதவர்கள் பதவியில் இருப்பதெல்லாம் அந்த மகாராஷ்டிர மக்கள் எவ்வளோ வேதனைப்படுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு ஜா இன்னைக்கு ஜார்க்கண்டை பொறுத்தவரை மக்கள் வந்து அதிகமாக பிஜேபிக்கு வாக்களிச்சிருக்காங்க அதிகமான மக்கள் பெர்சென்டேஜ் வாக்களிச்சிருக்காங்க அவங்க சேர்ந்த அந்த கூட்டணியின் அடிப்படையில் அந்த வெற்றி தக்க வைக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு கிடைத்திருக்கிறது நம்ம பிஜேபி ஆட்சிக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது அப்புறம் திருப்பி பிஜேபி ஆட்சிக்கு வந்தது திருப்பி அடுத்து வேகமாக மாறும் எத்தனையோ தேர்தல்ல சத்தீஸ்கர் ராஜஸ்தான் போன்ற தேர்தல் எல்லாம் சட்டமன்ற தேர்தல் குறைவானுக்கு பாக்கும்போது பாஜக ஆண்டிருந்த மாணவ எண்ணிக்கை குறைந்திருக்கிறதா மறுக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி பதினான்கு பிறகு பத்தொன்பதுல இருநூத்தி எண்பத்தி மூணு இடங்கிறது முன்னூத்தி மூணு இடம் ஜெயிச்சதம்பரம் மாநில சட்டமன்றத்துல எதிர்கட்சிகள் வந்து ஒன்று சேர்ந்து எதிர்க்கிறதுக்கு தயாராகிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி அவர்களுக்கு நிகரான வேட்பாளரே இங்கே பிரதம் ஏற்பாடே இல்லாத ஒரு நிலை இருக்கிறது மாநிலத்தில் கூட்டணி இப்போ கர்நாடகத்தில் குமாரசாமியும் காங்கிரஸ் சேர்ந்து தான் ஒரு மாற்று சக்தியாக வர முடியுது இன்றைக்கு அங்கே வந்து சிம்பு அவருடைய கட்சியும் காங்கிரஸ் சேர்ந்து தான் ஒரு மாற்றம் வர முடியுது இந்த நிலைமை எப்போ வேணாலும் மாறும் மாநில அரசனுடைய கூட்டணி கட்சிகளுடைய நிலைமை எப்போ வேணாலும் மாறும் இதெல்லாம் ஒரு பின்னடைவு இல்லை

விதிகள் முறைப்படுத்தப்படவில்லை இன்னும் அமலாக்கம் செய்யப்படவில்லை அதுக்கெல்லாம் இந்த தென்னாளி படத்துல கமலஹாசனுக்கு எதை கண்டாலும் பயம் பயம் பயங்கிறது மாதிரி குடிமக்கள் பதிவேடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு குடியுரிமை சட்டம் எல்லாத்தையும் சேர்த்து தான் இங்கே இருக்கிற திமுக ஸ்டாலின் போன்றவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு இப்போ எங்களுக்கு ஒன்றும் இப்போ அவசரம் இல்லை அது நடக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு படி தொடங்கின பணி எல்லா மாநிலத்துக்கும் தேவைப்படுகிற மக்கள் தொகை எடுக்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட தவறுனு போராட்டம் பண்ணுவீங்க போல அப்படி யாருமே பண்ணல பண்ணுவீங்க இப்ப சொல்றீங்கல்ல பூமி வெடிச்சிடும் வானம் பொழந்துரும் சொல்றீங்கல்ல அந்த மாதிரி சொல்லுவீங்க இப்ப உள்துறை அமைச்சர் அவருடைய கருத்துல இருந்து திரு கருண்ராஜன் வேறுபடுறார் எடுத்துக்கலாமா வேறுபாடு இந்தியா முழுக்க என்ஆர் சி அமல்படுத்தப்படாது அப்படி ஒரு வாக்குறுதி என்ஆர்சி என்ன சொல்லுங்க தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆமா தேசிய குடிமக்கள் பதிவேடு இந்த நாட்டுல சுப்ரீம் கோர்ட்டு தானேங்க அசாமுக்கு எடுன்னு தொடங்கி உத்தரவு போட்டு சாமுன்னு சொன்னாங்க அஸ்ஸாமுக்கு மட்டும் எதுக்கு சொன்னாங்க ஏன்னா அசாம்ல இருக்கிற குடிமக்கள் போராடி இருக்காங்க அசாமில் ராஜீவ்காந்தி அசாம் ராஜீவ் காந்தி நைன்டி நைன்டி பையில இருந்து ஒப்பந்தத்துல அவங்க போராட்டம் பண்ணி அவங்க அசாம் அக்காட உருவாக்கி பத்தொம்போது லட்சம் பேர் இங்கே உள்ளே வந்திருக்காங்கிறது சொன்னதை இன்றைக்கி காலம் வேகமாக மாறியிருக்கு ரோஹிங்கியா முஸ்லீம்கள் மதுரையில் இருக்காங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்காங்கிற தகவல் இன்னைக்கு வந்திருக்கு குடிமக்கள் பதிவேடுங்கிறது ஒவ்வொரு நாட்டிலையும் எடுக்கிறது தான் நம்ம நாட்டிலேயும் எடுக்கிறதுல ஒன்றும் இல்லை இப்போ எடுக்க மாட்டார்னா எடுக்கவே மாட்டோம்னு யாரும் சொல்லலையே அப்படி சொல்லியிருக்காங்களா அமித்ஷா எடுக்கவே மாட்டேன் இந்தியா முழுக்க அமல்படுத்தப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க அமல்படுத்தப்படாதுன்னு அவங்க சொல்றதுக்கு இல்லைங்க அமல்படுத்த அமல்படுத்த இல்லைங்க ரெண்டு ரெண்டுக்கும் வித்தியாசத்தை குடியுரிமை சட்ட திருத்தத்தையும் இதையும் ஏயா போட்டு குழப்புறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது குழப்ப நிலையை உருவாக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி குழப்ப நிலை பொய் நிலை பொய்ய பரப்புறது வாந்திய பிறப்புறது பீதியை கலப்புறது இதெல்லாம் செய்யாதீங்க சொல்லியிருக்காரு சரி இப்போ அப்படியே எடுத்துக்கிட்டா கூட இப்போ சமீபத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் திரு மோகன் பகவத்தர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க இந்தியா ஒரு இந்துத்துவ நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு அது இந்தியா இந்துத்துவ நாடு இந்தியாவில் இருக்கிற அனைவரும் இந்துக்கள் தாங்கிறத மத ரீதியா சொல்லல அந்த வார்த்தைகளை அந்த வார்த்தைகளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு அறிக்கையை படிக்காம பல பேர் ஒளரி கொட்டுறான் அவர் இந்தியால இருக்கிறவன் நீ இந்துவா இருந்தாலும் சரி இஸ்லாமியரா இருந்தாலும் சரி கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி சீக்கிரம் நீங்க எல்லாருமே இந்துக்கள்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிற அப்படிதான் இந்தியர் தானுங்க இந்தியர் இல்லையா ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் இந்தியரா இல்லையா இந்தியன் நீ முதல்ல இந்தியன்

உடனே எல்லாரையும் மாத்த மாதிரி வர சொல்லியிருக்காரா அதெல்லாம் அவர் சொல்லல ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்காரான்னு பாருங்க சமீபத்தில் தொடர்ந்து விவாத மேடைகளில் பாஜகவினர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்து என்பது ஒரு மதம் அல்ல இந்து என்பது ஒரு வாழ்வியல் முறை அப்படிங்கிற பல இடத்துல பதிவு பண்ணிருக்கீங்க அது நீங்க ஒப்புக்கொள்வீங்க நான் நம்புறேன் இப்போ இந்து என்பது ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னா அப்ப ரெலிஜியன் அப்படின்னு நம்ம போடக்கூடிய பதிவேடுகள் எல்லாம் இந்துன்னு போறதா இல்லை என்னன்னு போடுறது நாங்க வந்து இந்துன்னு தாங்க போடுவோம் இப்போ வாழ்வில் முறையில் மதம் ஆகுது அது வாழ்க்கை முறை மதம் எல்லாம் ஒன்று தாங்க ஏன்னு கேட்டா இங்க தமிழ்நாட்டிலையும் பிள்ளையார் இருக்காரு பாம்பேலயும் பிள்ளையார் இருக்கு தமிழ்நாட்டில் முருகன் இருக்கு பத்திரகாளியும் இருக்காங்க கல்கத்தா காளி இருக்கு தமிழ்நாட்டில் முருகன் ராமநாதபுரத்தில் நீங்க ஒரு முருகனை வந்து நீங்க வச்சுக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் நூத்தம்பது கடவுளை சொல்றேன் நீங்க முருகன் முருகன் பிடிச்சிட்டு தோங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்

எல்லா இடத்துலயும் எல்லா தான் இருக்காங்க எல்லா சாமியும் தான் இருக்காங்க இங்கேயும் சரஸ்வதி இருக்கு சரஸ்வதி இருக்கு இங்கேயும் மகாலட்சுமி இருக்கு மகாலட்சுமி இருக்கு இந்து மக்கள் கும்பிடுற எல்லாருமே இந்து தெய்வத்தை தான் கும்பிடுறாங்க ஒரு தொகுப்பா இருக்காங்க அதனால ஒரு இந்து மாநிலம் இந்தியா மாநிலம் ரொம்ப சரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய சொரல சாமி அவங்க கும்பிடுவாங்களா இங்க இருக்கக்கூடிய முனிய முனியாண்டி அவங்க கும்பிடுவாங்களா இங்க இருக்கக்கூடிய சாதாரணமான சிறுதெய்வ வழிபாடு கும்பிடுவாங்களா இப்ப அவங்களும் இந்துக்களா இல்லையா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி சாமிக்கு எங்கேயாவது கோயில் இருக்கா தஞ்சை பிரதீஸ்வரர் கோயில் மாதிரி எங்க அதெல்லாம் நம்ம குல தெய்வங்கள்ங்க கிராம தேவதைகள் கிராம கோயில் தெய்வங்கள்னு தமிழகத்தில் நிறையா இருக்கு இந்தியா பூரா அவர் அவர்கள் குடும்பம் வழிபாடு ஒரு தொகுப்பு ஐநூறு குடும்பம் சேர்ந்து ஒரு சாமி கும்பிடுவாங்க ஆயிரம் குடும்பம் சேர்ந்து ஒரு சாமி கும்பிடுவாங்க அதை மூதாதையர்கள் சொல்லி வச்சிருப்பாங்க இப்ப எங்களுக்கு ஒரு குல தெய்வம் மீனால்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் கல்லல் பக்கத்தில் இருக்கு நாங்கள் எங்க குடும்பம் மட்டும்தான் அங்கே போய் கும்பிடுவோம் எங்க மச்சின மாம பக்கத்துல நல்லிய மண் ஒன்று இருக்கு அங்க போய் கும்பிடுவாங்க இதெல்லாம் மோடி கும்பிடுவாரா இவர் கும்பிடு கோயிலுக்கு கூப்பிட்டு போனா கும்பிட தான் செய்வாங்க சாமின்னா கும்பிட தானே செய்வாங்க இல்லை இந்த சாமி அந்த சாமின்னு இருக்குது இந்த முறைப்படி எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க அவ்வளோதானங்க ஒரு அத்திவரதற்கு ஒரு கோடி பேர் வந்த பிறகு கூட இன்னும் நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா எப்படி நம்ம இப்போ சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க திரு மோடி அவர்கள் பேசும்போது இந்த கலவரங்கள் சிஏ தொடர்ந்து சிஏபிக்காக இந்த என்ஆர்சி வந்து கலவரங்கள் வெடிக்கிற போது அவர் முக்கியமான ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு என்ன சொல்றாருன்னா வன்முறையாளர்களை அவருடைய ஆடையை வைத்து அடையாளம் கொண்டு கொள்ளலாம்னு சொல்றாரு எதன் அடிப்படையில் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாருன்னு நினைக்கிறீங்க நீங்க கவனத்துக்குள்ள வன்முறையாளர்கள் இல்ல பாஜக அனைவரும் இதற்கான விஷயங்களை விவாத மேடைகளை பேசுறாங்க அது எப்படி மிக முக்கியமான நபராக உங்களுக்கு கவனம் வர வன்முறையாளர்கள் கண்டுபிடிப்பாங்க வன்முறையாளர்களை கண்டுபிடிக்கலாம் ஆடையை வச்சா போட்டு ஏங்க

அடையாளம் காட்டுவதற்காக மறைமுகமாக தான் திரு இருக்கிறார் திரு மோடினு சொல்றாரு இருக்கலாம் கலவரம் பண்றவங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் இல்ல எல்லா மதத்தையும் சேர்ந்தவர்களும் எல்லா பையிலும் ரவுடி இருக்கான் எல்லா ஜாதியிலும் இருக்கா எல்லா மதத்துல இருக்காங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சு அந்த ஆடையை வச்சு கண்டுபிடிக்கலாம் சொல்லலாம் அது ஏன் நீங்களா பர்தா கனவுக்கு நீங்க ஏன் போறீங்க நீங்க அந்த கற்பனை பண்ணிக்கிறீங்க அது சரியான ஒரு பார்வை இருக்கலாங்க நீங்க தாய்லாந்துல இருந்து வந்த ஒரு ட்ரெஸ்ல இருக்கலாம் சைனால இருந்து வந்த ஒரு ட்ரெஸ்ல இருக்கலாம் ஆடையை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஏன் நீங்களும் உங்களோட கற்பனையில தேடிக்கிறீங்க தவறு பண்ணாதீங்க மக்கள்கிட்ட மதத்தை பேசி பேசி மதத்தை பிளவுபடுத்தி இந்தியாவோட ஒற்றுமையை சீர்குலைச்சு அந்த நாட்டை சீரழிக்கணும்னு திட்டமிட்டு செயல்படுற கும்பலுக்கு உங்க ஆதன் டிவி துணை போகாதீங்க அதுதாங்க இப்போ என்னன்னா இப்போ மதமே இல்லாதவர்கள் அல்லது வந்து ஆடையை வைத்து எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்பவர்களுக்கு உங்களுடைய விட என்ன வரும் மதமே இல்லாதவர்கள் யாருன்னு நிறைய பேர் எனக்கு தெரியலங்க ஒரு சிலர் இருக்கலாம் அவங்களுக்காக இந்த நான் என் நேரத்தை வீணாக்க வரும் மதமே இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க எனக்கு தெரியல அந்த கருத்து கடிப்பு நம்ம நாட்டில் இந்தியாவிலும் இல்லை தமிழகத்திலும் இல்லை அவர் வரும்போது பார்ப்போம் சரி இப்போ சமீபத்தில் அவர் திரு மோகன் பபாத் அவர் சொன்ன கருத்தை ஒட்டியே வந்து நிறைய பாஜகவினர் வந்து சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து நான் அவங்கள்ட்ட ஒரு பதவி வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ் தான் வந்து பாஜக வந்து ஒரு தாய் கழகமாக இருக்காங்க ஆர்எஸ்ஸில் இருக்கிற பல பேர் பிஜேபியில் வந்து பொறுப்புல இருந்துருக்கிறாங்க மிக உயரிய பதவி நிறுவனம் இருக்காங்க அதனால தான் நான் கேட்குறேன் அதனால இருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த இந்த வினாவை நீங்க பார்க்கணுன்னு நான் விருப்பப்படுறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒரு காலத்தில் இந்துக்களாக தான் வாழ்ந்தாங்க உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு முகமதாவோ ஆகவோ இல்லை ஏதோ ஒரு பேர்ல இருக்கிறோம் இஃபானாவோ எல்லாம் ஒரு உடைய மூதாதையர்கள் எல்லாம் இந்துக்கள் தானங்க யாரோ குப்பு சாமியாவோ சாமியாவோ இருந்திருப்பாங்க அவர்களெல்லாம் இந்துக்கள் தானே ஒரு காலத்தில் இதை வந்து தமிழ்மனன் சாரே ஒத்துக்கிறார் ஒரு இடத்துல தருமன் சாரை பதிவு பண்ணும்போது ஆமாங்க ஒரு காலத்தில் நாங்களாம் வந்து இந்துக்களாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சி ஒப்பிட்டு பேசும்போது சிஏ ஒப்பிட்டு பேசும்போது மற்ற நாடுகளுக்கு பரவி இருந்து சென்றிருக்க கூடிய இங்கிருந்து சென்றவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் ஒரு காலத்தில் முதல்கள் இந்துக்களாக தான் இருந்திருப்பாங்க அப்போ அவங்களை இந்துக்களாக நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அதுக்காக தலிபானில் தாலிபான்ஸும் ஐஎஸ்ஐஎஸும் ஆப்கானிஸ்தானில் உட்காந்துக்கிட்டு பாகிஸ்தான்ல உட்காந்துட்டு முஸ்ரப் சொன்னது பாகிஸ்தானில் வந்து நாங்கள் பயங்கரவாத பயிற்சியாளர்கள் கொடுத்தோம் அவங்களுக்கு இந்தியாவுக்குள் அனுப்பி அவங்கள வெடிகுண்டு வைக்கணும் ஆபத்தை விளைவிக்கணும் நாங்கள் பயிற்சி கொடுத்தோம் காஷ்மீரில் உள்ளே போய் கலவரம் பண்ணுறதுக்கு பயிற்சி கொடுத்தோன்னு பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் சொல்கிற ஊரில் வாழ்ந்துகிட்ருக்கங்க இன்றைக்கு தலிபானுடைய பயங்கரவாதம் உலகம் பரவி இருக்குங்க அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் இஸ்லாமியரை கொலை பண்ணக்கூடிய காட்சிகளாக நம்ம பார்க்குறோங்க அப்படி கோர தாண்டவம் கையை கட்டி தலையை மட்டும் சுடுற வீடியோக்களை பார்க்குறேங்க கடற்கரையில ஆயிரக்கணக்காக வரிசையாக மண்டி போட வச்சு சுட்டு கொண்டு கடல் தண்ணியே அந்த நீல நிற தண்ணி ரத்த நிறத்தில் மாறுறதை பார்த்துருக்கேங்க இப்போ அவங்களெல்லாம் என்ன செய்ய சொல்றீங்க நம்ம தூக்கி இவங்கெல்லாம் எங்கள் இந்துக்கள்னு உலகம் பூரா வர ஐம்பத்தி நாலு நாடுகள் வர முஸ்லீம் எல்லாம் இந்துக்கள்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாட சொல்றீங்களா இவை அனைத்துமே நீங்கள் யாருமே ஏற்றுக்கணும் தமிழ் மன்சாரி அத அதுதாங்க நடக்குது அவசியம் கிடையாதுங்க உலகத்துல நடப்புள்ளதான் உலக மக்கள் பார்த்துக்கிட்டு சொல்றேன் நீங்க ஏத்துக்கிறீங்க தமிழ் முன்சாரி சொன்னது இங்க தமிழகத்துல அப்படி இருந்திருக்கோம் இந்தியாவில் அப்படி இருந்திருப்பா இருந்திருக்கலாம் நிறைய அதுக்கு இடையில் பல மாற்றங்கள் வந்திருக்கலாம் பலர் வந்து மத மாதிரி திருமணங்கள் செய்திருக்கலாம் அந்த குடும்பம் ஒன்றும் இங்கே போயிருக்கலாம் ஒன்று அங்கே போயிருக்கலாம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்க கிறிஸ்தவர்களில் நீங்கள் தொண்ணூத்தொம்பது சதவீதம் இல்லை நூறு சதவீதம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இன்னும் பல ஜாதியில இங்கே இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கிறிஸ்டீனாக இருக்காங்க அதே மாமன் மச்சினா அண்ணன் தம்பி இந்துக்களாக இருக்கான் ஒரு அஞ்சு பர்சன்ட் கிறிஸ்டினாக இருந்தால் அதில் ஒரு ஐம்பது பெர்சன்ட் இந்துக்களாக இருக்காங்க இதெல்லாம் மதமாற்றம் பண்ணதுக்கு அடையாளம் தானே சொல்லுங்க மதமாற்ற மன்னனுக்கு அடையாளம் இல்லைன்னா அவங்க யாருமே இங்கே இருக்கக்கூடாது அவங்க தமிழ் மொழியே பேசி இருக்கக்கூடாது அவங்க இந்தியாவே என்னன்னு தெரியா இருக்கணும் ஆப்பிரிக்கால இருந்து வந்தாங்க இங்க வந்துட்டாங்க அதுவும் உண்மைதான் அதுவே உண்மை சரி சொன்னதா நான் வரவே இருக்கறேன் அதுக்கு இப்ப நம்ம என்ன செய்ய முடியும் அதுக்காவ 54 நாலு வாழற முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு காலத்துல இங்க இருந்து அங்க போய் அவங்கள இந்துக்களாar பண்ணி கற்பனை கதை சொன்னா நம்ம இது எங்க போய் சோர சிந்துபாத் தீவு தினத்தந்தி தொடர் மாதிரி தான் எழுத முடியும் மற்ற நாடுகள nào பிடிவே இல்ல நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் எங்க மற்ற நாடுகள் இல்லங்க நான் தான் ஒப்பிட்டு தெளிவா உங்கள்ட்ட சொன்னேன் நீங்க நாடு கொண்டு போயிட்டீங்க ஒண்ணுமேting இல்லங்க அங்கெல்லாம் இப்போ எப்படி मारிருவீங்க எப்படி அழிக்கலாம் நினைக்கிற பாய்ஸான நீங்க அப்படிங்க பேசி பேசிருப்பீங்க இந்தியாவை எப்படி அழிக்கலாம் எப்படி இந்த இந்தியா உருக்குலைக்கலாம் இந்திய நாடு எப்படி ஒழிக்கலாம்னு திட்டமிடுற பாகிஸ்தான போயிட்டு நீங்க உட்கார்ந்து பேசுறீங்க பாகிஸ்தான் இம்ரான் கான் சொல்லியிருக்காங்க கேள்வி நீங்க கேட்டீங்களா இந்தியாவில இருந்து சிறுபான்மையா இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எங்க நாட்டுக்கு வந்து அனுமதிக்க மாட்டோம் பேசியிருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப அவங்க வேற நம்ம ஊர்ல இருக்க முஸ்லிம் நம்ம சகோதரர்கள் நம்ம அவங்களுக்கு ரம்ஜான் வாழ்த்து சொல்லுவோம் அவங்க நமக்கு தீபாவளி வாழ்த்து சொல்லுவாங்க இங்கே மதம்லாம் ஒரு வேறுபாடு இல்லை எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் முஸ்லீம் கடையில் இந்துக்கள் ஜாமான் வாங்குகிறான் இந்து கடையில் முஸ்லீமு காங்குறான் இதெல்லாம் உருக்குலைக்கு நினைக்கிறீங்களா இதை பேசி பேசி எல்லாரையும் மக்களை தூண்டி விட்டு மத ஜாதி பார்க்காதவனையெல்லாம் நீ மதம் பாரு ஜாதி பாருன்னு தூண்டி விட்டு நினைக்கிறீங்களா நான் தெளிவாக இன்னொரு தூரம் சொல்லிடுறேன் சொல்லுங்க பாகிஸ்தானினுடைய தீவிரவாதத்தை அனைத்து உலக நாடுகளும் இந்தியா குறிப்பா தமிழ்நாடு குறிப்பா கடுமையா நம்ம கண்ணங்களை பதிவு பண்றோம் அது ஒரு காலம் மனித சமூகத்திற்கே ஒவ்வாதது அவருடைய செயல்பாடுகள் தீவிரவாதத்தை சார்ந்த ஒவ்வாதது தான் அதை ஏற்கல கடுமையா எதிர்க்கிறோம் அப்புறம் நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா சிறுபான்மையினர் நம்ம வந்து மத சிறுபான்மையினர் ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷன் வார்த்தை சிஏல இருக்கு அதை ஏற்பீங்க அந்த சொல்ல 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 சொல்லிடுறேன் ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் வார்த்தையில அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திலேயே அவர்களே ஏற்காத அகமதியாக்கள் இருப்பாங்க இலங்கையில தமிழர்கள் இருப்பாங்க அவங்க இந்துக்களாக பாக்குறீங்க அப்படின்னா தமிழர்கள் அவங்களும் இந்துக்கள் தான் அப்ப இவர்கள் எல்லாம் ஏன் சேர்க்கல அப்படிங்கிற ஒரு வாதத்துக்கு என்ன பதில் இருக்கு அகமதியர்கள் அங்க இருக்கிற சியாவுக்கள் எல்லாம் முஸ்லீம்கள் தாங்க அவங்களே அடிமைப்படுத்துறாங்க அகமதியர்கள் நாளைக்கு திருப்பி அகமதியர் சனி பிரிவு அடிக்கலாம் குருது பிரிவு அகமதியர் அடிக்கலாம் உள்நாட்டு பிரச்சனைங்க அங்க அங்க இருபது கோடி பேர் வாழ்றவன வந்து நீங்க எல்லாரும் இங்க வா கலவரம் பண்றேன் நீங்க வர்றவன் சும்மாவே எல்லை தாண்டி வர்றவன் தவறான ஆளு போலி பாஸ்போர்ட்டை காமிச்சு போலி பிரச்சனையை காமிச்சு கடன் வழியா வந்து தாங்க முன்னூத்தி ஒன்னு பேர் செத்தா பாக்ஸ் இருந்து போட்ல வந்து முன்னூத்தி தொண்ணூறு பேரு இந்தியரை கொண்டு இந்தியா ஒரு மெயினான சிட்டிய எத்தனை இடத்துல குண்டு வெடிச்சது அப்போ வர்றவங்கள யாருன்னு தெரியாம எல்லாரையும் விட்டு அனுமதிச்சிட்டு வாங்க வாங்கன்னு நாம ஏன் சிறுவான்மையின்னு நாங்க சொல்றோம் ஒரு பிரசன் ஒன்றரை பிரசன் இருக்கிறவன் நீ பாதிப்பு ஏற்பட்டால் அங்கேருந்து வந்தால் நம்ம அவங்களுக்கு குடியுரிமை அஞ்சு வருஷத்தில் கொடுக்கலாம்னு சொல்கிறோம் இதே இதை பெருமானுவில் சொன்னால் நம்ம நாடு தாங்குமா யோசிச்சு பாருங்கள் நம்ம நாடு எப்படி தாங்கும் எப்படி அவங்கள வந்து காப்பாற்ற முடியும் இங்கே இருக்கிற மக்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கே எழுபது ஆண்டு கழித்து இப்போ தான் நம்ம வீடு கொடுக்குறோம் டாய்லெட் கொடுக்குறோம் இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் பென்ஷன் கொடுக்குறோம் மலிவு உலை மருந்து கொடுக்குறோம் எழுபது வருஷம் ஆயிருக்கு பேங்க் கணக்கு இப்போ தொடங்கியிருக்கோம் வங்கிக்குள்ளே ஏழைகள் போக முடியாது நீங்கள் போய் அக்கௌண்ட் தொடங்குனா அங்கே இருக்கிற ஏற்கனவே ஒருத்தர் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் உங்களுக்கு ஜாமீன் கெழுத்து போட்டால் தான் அங்கே பேங்க் அக்கௌண்ட் திறக்க முடியும் ஆனால் ஜாமீன் மோடி போட்டு முப்பத்தெட்டு கோடி பேருக்கு நம்ம பேங்க் எனக்கு இப்போ தாங்க செய்கிறோம் எல்லா வீட்டுக்கும் எரிவாயு கேஸ் இப்போ தாங்க வருது இதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக கூப்பிடு இருபது கோடி பேரில் பத்து கோடி பேர் நல்லவனா கட்டவனா தீவிரவாதியாக முஷாரப் சொல்லியிருக்காரு அங்கே இருக்கிற இம்ரான்கான் கான் சொல்கிறாரு எது செஞ்சாலும் நமக்கு எதிர்ப்பாக பேசிகிட்டு இருக்காங்க நாங்களே தீவிரவாதத்திற்கு பயிற்சி கொடுத்து இந்தியாவுக்குள்ளே அனுப்பினோங்கிற முன்னாள் பிரதமர் பேட்டியை வச்சுட்டு கூட

இந்திய தேசத்திற்கானது குடியுரிமை சட்ட திருத்தம் வெளிநாட்டுல வாழ்றவனுக்கு பொருந்தக்கூடியது உங்களுக்கு என்ன வந்துருச்சு ரோஹிங்கியா முஸ்லீம் நம்மள தாண்டி பங்களாதேஷை தாண்டி மியான்மர்ல இருந்து மியான்மர்ல இருந்து வந்து என் நாடே அழிய போகுது இந்த ரோஹிங்கியா முஸ்லீம் வந்ததுனால இந்த ஆசியாவுக்கே ஆபத்துன்னு அங்க பங்களாதேஷ் பிரதமர் பேட்டி கொடுக்குறாங்க அவங்களுக்கு சேர்த்து ஏன் நீ குடியுரிமை கொடுக்கல கேள்வி இருக்கீங்க இது எவ்வளவு வெக்கக்கேடான விஷயம் இலங்கை தமிழரை பத்தி பேசுறீங்க இலங்கையில நம்ம நாடுங்க நமக்கு தமிழிலம் கேட்டு போராடிய நாடு நமக்கு அங்கே ஒரு தமிழ் மாகாணம் இருக்குது அங்கே எம்பிக்கள்ட்டு இருக்காங்க அமைச்சரவையில் கூட இடம்பெறாங்க அங்கே லோக்கல் பஞ்சாயத்து நிர்வாகத்தில் இருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள் தமிழ் மாநிலம் என்னாடு என்னாடுன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்க போய் மொத்தத்தை நீங்கள் வான்னு சொல்லக்கூடாது இன்றைக்கு அவதியில் இருக்காங்களா அவதிகள்கிட்ட ஒரு கருத்துக்கணி கொடுப்போம் நீங்கள் இந்திய குடியுரிமை கேட்குறீங்களா இல்லை நீங்கள் அங்கேயே திரும்ப போகிறீங்களா நீங்கள் இல்லை வெளிநாடுகள் போகிறீங்களா அதை வேணும்னு நம்ம கேட்கலாம் அதில் ஒரு நியாயம் இருக்குது ஒன்றும்ங்க என்னங்க நீங்க பாகிஸ்தானா இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும் எந்த நாட்டுக்கார சவுத் ஆப்பிரிக்காவை கூட இருக்கட்டும் நேரான டோரை திறந்து வெளியே வா உள்ளவா கொல்லப்புறத்தில் உள்ள வராதனங்க சட்டம் நேர்ல வர்றதுக்கு யாருங்க தடை இருக்கு பல நாட்டுக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பருக்கு பிறகு பதினாலாயிரம் பேருக்கு இந்தியாவில் குடியுரிமை கொடுத்துருக்கோம் நீ நேரம் ஆயா கொல்லைப்புறத்தில் வந்து ஊடுருவி வேலையை தாண்டி மாறு போட்டு உள்ள வந்தா நீ யார் எனக்கு எப்படியா தெரியும் அப்பதான் நாங்க அந்த அடையாளத்தை வச்சு நீ எதுக்கு வந்த உண்மையில அங்க பாதிக்கப்பட்டிருக்கியா நீ அங்க மத சார்புமை துன்புறுத்தலுக்கு அதுல தவறு கொடுக்க கொடுப்போம் நீங்க கேட்கிறீங்க ஆனா யாரிடம் மட்டும் கேட்கிறீங்க அப்படிங்கறது இங்க ஒரு கேள்வியாவே இருக்கு எதனால மறுபடியும் மறுபடியும் நீங்க யாரிடம் கேட்கறது ஓப்பன் தானுங்க எந்த இடத்துலயும் எந்த இடத்துலயும் ஆஹ் சொல்லு நீ கேளு கேட்டு விட்ருங்க இந்த மூன்று இடங்கள்ல இருந்தும் மத சிறுபான்மையினர் அதாவது மதங்களால ஒரு அடிப்படையில சிறுபான்மையினராக ஆக்கப்பட்டு அல்லது பாதிக்கப்பட்டு நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு கேள்வி வந்த ஒரு இந்துவோ பார்சியோ சமணரோ கிறிஸ்தவரோ இங்க வந்து ஐந்து வருடங்களுக்கு உள்ள வேற ஒரு மதத்துக்கு அல்லது குறிப்பிடப்படாத ஒரு மதத்துக்கு மாறிட்டாருன்னா அவர்களுக்கு நீங்க குடியுரிமை வழங்குவீங்களா அது அது வந்து அவருடைய மனச்சாட்சி படி நான் பொய் சொல்லிட்டு உள்ள வந்து சட்டப்படி வழங்கப்பட சட்டப்படி வழங்குறதுங்கிறது தான் இந்த சட்ட திருத்தம் சட்டத்தை ஏமாத்துறவனே என்ன பண்ணுவீங்க? இல்ல சட்டத்தை ஏமாத்துறவனே அப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? ஒருத்தன் உள்ள வர்றான். அடிபட்டு, மீரிபட்டு, துன்புறுத்தப்பட்டு ஆளாகி ஒரு ஒன்றரை க்கு உள்ள வர்றாங்கன்னா அவங்களுக்கு நீ குடியுரிமை தேடிபடி அஞ்சு வருஷத்துல அனுமதி கொடுக்கறோம். ஆமா. அப்புறம் அனுமதி கொடுத்த பிறகு ஆறாவது வருஷம் ஆமே வேற ஆளா மாறிட்டேன் என்ன பண்றதுன்னு கேள்விக்கு எப்படிங்க இப்ப பதில் சொல்ல முடியும்

ஒரு இந்துக்கு ஒரு இந்து கல்வி மாணவனுக்கு கிடைக்காத ஒரு சலுகைகள் ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவ மாணவனுக்கு இந்தியாவில் கிடைக்கிறது இல்லையா உண்மையா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இந்தியாவில் இருக்க ஒரு இஸ்லாமியருக்கு இதனால் பாதிப்பு பண்ண முடியுமா கிடையாது அவங்களுக்கு காஷ்மீர் பிரச்சனை பாபர் மசூதி பிரச்சனை இதெல்லாம் நியாயங்கள் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிற தூண்டி விட்டு இருக்கா வெளிநாட்டு கைகூடிகள் உள்ள அமைதியை சீர்குலைக்கிறதுக்கு திட்டமிட்டு அதுக்கு எதிர்கட்சிகள் ஸ்டாலினுக்கு என்ன கவலை எடப்பாடி அப்படா கவுத்தலாம் கடவுள் கொண்டு இருக்காரு ராகுலுக்கு என்ன கவலை மோடி அப்படா பிரைம் மினிஸ்டர் இறக்கலாம் அவர் கனவு கொண்டு இருக்காரு இவங்களுடைய எதிர்க்கட்சிகளுடைய சுய லாபத்திற்கு சுய லாப நோக்கத்திற்கு மத ரீதியாக இந்தியாவை பிளவுபட வைப்பதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க கிடைச்சிக்க ஒரே ஆயுதம் பிஜேபி ஊழல் அது இது பிரச்சனை நாட்டுக்கு விரோதம் இருக்காங்க ஒன்றும் சொல்ல முடியல இதை ஒன்றைத்தான் கையில் எடுத்துக்கிட்டு மதம் 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 சொல்லி உண்மையாக ஒற்றுமையாக இருக்க இஸ்லாமியர் கிறிஸ்தவர் இந்துக்கள் எல்லாரையுமே அவங்கள மத ரீதியாக பார்க்க வைக்கிறாங்க ஒரு குரோதத்தை இவங்களே வளர்க்குறாங்க இப்படியே போயிட்டே இருந்தா ஒரு இந்து முஸ்லீம் நண்பர்களா கூட பழக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஸ்டாலின் ராகுல் காந்தி போன்றவர்கள் ஏற்பட்ட கொடுமை தாங்க நடந்துட்டு இருக்கு மிகவும் குறிப்பா நீங்க சொன்ன பல விஷயங்கள்ல திரு இல கணேசன் அவர்கள் பாஜகவனுடைய மூத்த தலைவர் இலகணேசன் சொல்லும் போது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இலங்கை தமிழர்கள் இங்க இருக்கக்கூடிய இளத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க எனக்கு உடன்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றாரு பாஜக நிலைப்பாடு அதுதானா இல்ல பாஜக தலைவர் சொல்லி இருக்கிறார் அவர் சொல்லியிருந்தா அதுல ஒரு கருத்து இருக்கும் அதை மேலே பரிசீலிப்பாங்க மத்திய அரசு பரிசீலிக்கும் ஏன்னா இப்போ நீங்களே முன்னாடி சொல்லியிருந்தீங்க இப்போ சிஐஏ மற்றும் என்ஆர்சி எல்லாம் கொஞ்சம் தனித்தனியாக பார்க்க வேண்டும் அதை வந்து ஒன்னா ஆக்கி குழப்பத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு ஆனால் சமீபத்தில் மத்திய அமைச்சராக இருந்தவர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து பின்னி பிணைந்த ஒன்று தான் நம்ம எடுத்து ரொம்பவே தனித்தனியாக பார்த்து விட முடியாது அப்படி ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு அப்போ அதையும் ஏற்கிறீங்க நீங்கள் இல்லை அவர் சொல்றத பரிசீலிப்பாங்க எல்லாம் இந்தியாங்க ஒரு உலகத்திலே பெரிய கட்சி பதினைந்து கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு இயக்கம் பல மாநிலங்களில் தலைவர் இருப்பாங்க அங்கங்க உள்ள அசாமில் இருக்க பாஜக தலைவருக்கு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்க பாஜக தலைவர் ஒன்னு சொல்லலாம் இங்க இருக்கிற இலங்கை அகதியில பத்தி மத்திய பிரதேசில் இருக்கிற பாஜக தலைவருக்கு தெரியாம இருக்கலாம் உன்ன அவரு சொல்லியிருக்காரு நீ என்ன சொல்ற இதெல்லாம் கேள்வி மக்களுக்கு மக்களுக்கு படிக்கலாம் பாஜக சுப்பிரமணியாரு பொருளாதாரம் வீழ்ச்சியெல்லாம் சந்திச்சிருக்குன்றாரு இன்னொரு பக்கம் பாஜக சார்ந்தவர் பொருளாதாரம் ரொம்ப செம்மையா இருக்குங்கிறீங்க ஏதோ மக்கள் எடுத்துப்பாங்க இன்னைக்கு சுப்பிரமணிய ஒரு பொருளாதார ஆய்வறிஞர் பட்டம் அவர் சொல்றதை கேட்பதா நீங்க சொல்றதை கேட்பதா அவர் சொல்றதை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அவசியம் இல்ல அவர் சொல்றதை கேட்டுதான் ஆணுங்கிற கட்டாயம் இல்ல அது சுப்பிரமணிய சாமி அவர் ஒரு முக்கியமான அவருடைய தலைவர் அவருடைய கருத்து ஏங்க பாஜக யார வேணாலும் இருக்கட்டும் அவருடைய கருத்து அவர் சொல்றாருங்க எல்லாருடைய கருத்தை எல்லாரும் ஏத்துக்கணும் எங்களுக்கு வந்து எங்க கட்சி மாநில தலைவர் சொல்றாரா எங்க கட்சியில ஈடுபாடு இருக்கிற ஐயா கணேசன் சொல்றாரா பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாங்களா மோடி சொல்றாரா அமித்ஷா சொல்றாரா அகில தலைவர்கள் நட்டா சொல்றாரு எங்கள் பொறுப்பு

நீங்க சொல்லியிருந்தீங்க தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி அதிமுக அது வந்து இதை முழுமையாக ஏற்றுக்கொள்றாங்க அவங்க எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு ஆனா தமிழகத்தினுடைய சிறுபான்மைத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய மறைந்த குறை திருமதி நிலோஃபர் கஃபில் அவர்கள் இதை எதிர்த்து இருக்கிறாங்க அதே போல அதிமுக உள்ளி அன்பர் ராஜா அவர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இவரும் இதர் விஷயத்தை எதிர்த்து இருக்கிறாரு அதிமுகவை கொஞ்சம் பரிசீலிக்கணும் இதுல சில விஷயங்கள்லாம் அடங்கி இருக்கு சிறுபான்மைக்கு பாதிப்பு இருப்பது போல தான் தெரியுது அப்படிங்கிறாங்க அவங்க கருத்தை ஒரு பாஜக விஷயத்தை நீங்க பாருங்க நீங்க தான் பாதிப்பு இருப்பது போல் தெரிகிறது பாதிப்பு இல்லை இருப்பது போல் தெரிகிறதுன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களும் அவங்களும் தெரிகிறதுன்னு சொல்லிக்கலாம் முத்தலாக் சட்டத்தில் கூட அண்ணன் நண்பராஜா அவர்கள் அங்கே இருக்குதான் பேசினார் இருபத்தோரு முஸ்லீம் நாடுகளில் முத்தலாக் தடை சட்டம் இருக்கு இங்கே இருக்கிற முஸ்லீம் தெரியாதா ஏன் நீங்கள் அதெல்லாம் மறுக்கிறீங்க ஏன் ஒரு இஸ்லாமிய நாடுன்னு அறிவிக்கப்பட்ட நாடுலே முத்தலாக் தடை சட்டம் இருக்கிறது இங்கே இதை பாஜக தான் கொண்டு வரணும்னு தீவிரமாக இருந்ததா எங்களுக்கு பாஜகவுக்கு முந்நூற்றி எழுபதை நீக்கணும் அஞ்சு ஏ நீக்கணும் காஷ்மீர் பிரச்சனை நீக்கணுங்கிறது எங்களுக்கு தொடர்ந்து கொள்கை நாங்கள் செஞ்சு தான் ஆவணும்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னோம் மக்கள் ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி சிஏ குடியுரிமை பதிவு சட்டத்தை திருத்தோம்னு நாங்கள் தேர்தல் அறிக்கையை சொன்னோம் மக்கள் போட்டாங்க ஏன் சிஏ வெளியிட்ட பிறகு கூட அறுபத்தி ரெண்டு சதவீதம் ஆதரவு இந்திய அளவில் பிஜேபி எடுத்த முடிவு மத்திய அரசு முடிவுக்கு ஆதரவான அறுபத்தி ரெண்டு கருத்து கணிப்பை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லா பத்திரிக்கை அந்த செய்தி பெரிய செய்தியாக வந்துச்சு கருத்து கணிப்பு இன்றைக்கி இன்றைக்கி இன்னைக்கு இல்லை அதாங்க பிஜேபிக்கு எதிராக வந்தா உங்களுக்கு வந்து உடனே பிடிக்கும் அதாவது மூளையில ஒரு மூளையில காஷ்மீர்ல ஏன் என்ன சொன்னா பிஓகே பாகிஸ்தான் ஆக்குறப்ப காஷ்மீர்ல இருந்து ஒரு கருத்து கொடுத்தா கூட நீங்க பெருசா காட்டுவீங்க ஆனா இந்திய அளவில் ஒரு கருத்து கணிப்பு வந்தா அது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அது புரியாது நீங்க இல்லை நீங்க மறுத்து எடுத்துக்க மாட்டீங்க லைலா காலேஜ்ல ஒரு சபாநாயகன் ஒரு உட்காந்துக்கிட்டு கருத்து கணிப்பு விட்டுட்டா நீங்க பெருசா போடுவீங்க ஆனா உண்மையான கருத்து கணிப்பு வந்தால் உங்களுக்கு பிடிக்காது அதை பத்தி கவலை அது உங்க இஷ்டம் இப்போ நீங்கள் முதல்ல கேட்ட கல்வி முத்தலாக் தடை சட்டம் இருபத்தோரு நாடுகளில் தடை சட்டம் இருக்குது ஒரு இஸ்லாமிய சகோதரி அது எங்களுடைய கொள்கை இல்லை ஒரு இஸ்லாமிய சகோதரி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க என்ன மூணு முறை தலாக் தலாக்குன்னு சொல்லிட்டு என் கணவர் வீட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க நான் என்ன செய்கிறது எனக்கு ஏன் இந்தியாவில் இருக்க மற்ற பெண்களுக்கு இருக்கிற சட்ட பாதுகாப்பு எனக்கு கிடையாதான்னு கேட்கும்போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி அதன் அடிப்படையில் எடுக்கிற முடிவுகளை கூட அவர் எடுத்தார் ஒரு எம்பி அது அவருடைய உரிமை அவர் ஒரு ஒரு மதத்தை சார்ந்தவருன்னு அவங்க காட்டிக்க நினைக்கிறாங்க வேற வழி இல்லை ஏன்னா அவங்க சமுதாய மக்கள் கேட்பாங்க என்னங்க ஒரு எம்பியா இருக்கீங்க நீங்க ஒரு மந்திரியா இருக்கீங்க அவங்க கருத்தை சொல்லுங்கன்னு கேட்கலாம் அதுக்கு அவர் அத இருப்பது போல் தெரிகிறது அப்படின்னு நீங்கள் சொன்ன போறீங்களா அது மாதிரி பல பேருக்கு இது தெரியும் ஆனால் ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சும் குழப்பத்தை முட்டு முட்டதுக்காக செஞ்சிட்டு இதை நம்ம என்ன செய்ய முடியும் குறிப்பா இப்போ மத்திய அரசு வழங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விருது நல்லாட்சி தேசிய நல்லாட்சி தினத்துல தமிழ்நாடு அரசிற்கு வந்து நல்லாட்சி நிர்வாகத்தினால ரொம்ப அருமையா இருக்காங்க அப்படின்ற ஒரு விருதை வழங்கியிருக்கிறாங்க இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கு வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளே நல்ல பதவிகளை இன்னும் இப்போதான் தேர்தலில் நடந்திருக்கு இது எப்படி ஒரு சிறந்த நிர்வாகம் சொல்ல முடியும் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறார் நீங்க எப்படி இந்த கம்பேரிசனை பார்க்குறீங்க அவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பாட்டி தாங்க தவறு அவர் வேலையை தானேங்க டெய்லியும் அறிக்கை கொடுக்க ஒரு ஆள் இருக்காங்க டெய்லியும் மிந்தாளன் கூட பொருளாதாரத்தை பற்றி ட்வீட் பண்ணியிருந்தார் இன்றைக்கி இந்த உள்ளாட்சியை பற்றி சொல்லி அவர் வேலையை தானுங்க ஏதாவது ஆளுங்கட்சியையும் மத்தியில் ஆளுகிற பாஜகவையும் தினசரி குறை சொல்லி அறிக்கை கொடுக்க வேண்டியது ஸ்டாலின் அவருடைய தினசரி வேலை எப்படி குளிக்கிறது சாப்பிட்றது ட்ரெஸ் பண்ணுறது இருக்கோ அந்த மாதிரி வேலை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா துறையிலையும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துடல ஒரு இதில் வேளாண்மையில் பதினாலு இடத்துல இருக்காங்க தொழில் ஆறாவது இடத்துல இருக்காங்க ஒவ்வொரு மாநிலமும் ஒரு இடத்துல இருக்குது இது ஒன்லி அண்ணன் எடப்பாடி அவர்களையும் அண்ணன் பன்னீர்செல்வம் அவருடைய செயல்பாடுகளை மட்டும் குறிக்கிற விதம் கிடையாது டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க இப்போ வந்து தூய்மை இந்தியா திட்டத்தை நல்லா செயல்படுத்தியிருக்காங்க தூய்மை இந்தியா திட்டத்தில் பல்வேறு துறைகள் இருக்கிறது அதில் உண்மையிலே ஒரு இந்த சானிடேஷன் இப்போ பெண்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஏழை எளிய பெண்கள் தோப்பு துறவுள்ள ராத்திரி நேரத்தில் பாத்ரூம் போகணும் ஒன்று சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி போகணும் இல்லாட்டி சூரியன் மறைந்த பிறகு தான் கிராமத்துக்கு போகணும் நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனையாக இருப்போம் அப்படியே சில நேரத்தில் நம்ம எல்லாம் தான் வந்திருப்போம் கிராமப்புறத்தில் அவுட்டரில் போனோம்னா நைட்டில் சைக்கிளு பைக்கில் போகும்போது ரெண்டு பக்கம் பெண்கள் பாத்ரூம் போய்ட்டு இருப்பாங்க அவங்க போனோடனே கடக்கடை எழுந்திரிப்பாங்க போன பிறகு திருப்பி உட்காருவாங்க எவ்வளோ அவ்வளோ ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தூய்மை ஏந்திய திட்டத்தின் கீழே நாற்பத்தொம்பது லட்சம் நல்லா தெரிஞ்சுங்க நாற்பத்தொம்போது புள்ளி எட்டு லட்சம் டாய்லெட் தனிநபர் டாய்லெட் வீடுகளுக்கு ஒரு வீட்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் மத்திய அரசனுடைய உதவியோடு மாநில அரசனுடைய உதவியோடு இன்னைக்கு கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது பதிமூணாயிரம் சமுதாய கழிவறைகள் எவ்வளவு இப்ப ஒருத்தர் வீடு டாய்லெட் கட்ட வழி இருக்காது ஆனா அந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு இடத்துல மொத்தமா பத்துட்டாங்க பேரு சமுதாய கழிவறைகள்னு பேரு பெண்களுக்கு ஆண்களுக்கு தனித்தனியா ஆண்களுக்கானது ஆயிரத்தி முன்னூறு பெண்களுக்கானது பதிமூணாயிரம் சமுதாய கழிவறைகள் கட்டி இருக்கு இத கட்டி முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு அதுல முதலிடம் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு ஒரு சீஃப் செக்ரட்டரியிலிருந்து கலெக்டர்லேருந்து இருந்து கடை ஊழியர்கள் வரைக்கும் அரசு ஊழியர்கள் அந்த திட்டத்தை எப்படி இந்த அதிகாரிகள்லாம் செயல்படுத்தியிருக்காங்க அதுக்கேற்ற ஒரு மார்க் இது எல்லா மாநிலத்துக்கும் கிடச்சிருக்கு ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு துறையில் கிடச்சிருக்கு ஒன்லி அதிமுகவுக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்ற மாநிலத்துக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே அதிமுகவுக்குன்னு சொல்லலை ஒன்பது துறையை செலக்ட் பண்ணோம் ஒம்பது துறையும் தமிழ்நாடு பெஸ்ட்டுன்னு சொல்லலை அப்போ ஸ்டாலின் கொடுத்த அறிக்கை அதில் பொருதுதான் கூட நம்ம சிந்திக்கு பார்க்க முடியும் நாராயணசாமிக்கு யூனியன் டெரிட்டரியில் நாராயணசாமிக்கு முதலிடம் கொடுத்துருக்கோங்க காங்கிரஸ் ஆளுங்கிற சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு ஒரு துறையில் முதலிடம் கொடுத்துருக்கு எல்லாமே அஞ்சுக்கு மேலே வந்திருக்காங்க இதை போய் அரசியலாக்கி இதெல்லாம் ரொம்ப கயமைத்தனம் இல்லை ஒரு பாஜகவை கூட்டணி கட்சியாக இருக்கிறதெல்லாம் அதை கேட்குறேன் அவருடைய நிர்வாகத்துல உங்களோட ஆட்சி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க இந்த மூன்றாண்டு காலம் ஏன்னா தொடர்ந்து இப்ப இழந்துருவாங்க அப்ப எழுந்துருவாங்கன்னு சொன்னாங்க அன்னையான ஆட்சி குடுத்து விட்டுக்கிறதா பாக்குறதுல எப்படி பாக்குறீங்க அதிமுக ஆட்சி இழந்துருவாங்கன்னு சொன்னது யார் சொன்னார் திமுக சொன்னாங்க ஆமா எதிர்கட்சி வைக்க சொன்னாரு கம்யூனிஸ்ட் சொன்னாரு எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் காமராஜர் சொன்ன மாதிரி ஆஹ் விமர்சனம்ங்கிறது காலத்துக்கு ஏத்த மாதிரி அரசியலுக்கு ஏத்த மாதிரி மாறிகிட்டே வருது இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அதிகபட்சம் ஒருத்தர் கீழ்த்தரமாக பேசிட்டு இருக்காரோ வைகோ தான் உண்மையா இல்லையா ஸ்டாலின வைகோ கிழிச்ச கிளி கிழிச்சு நாராக தொங்க விட்ருக்காரு இல்லையா அவர் இன்னைக்கு வெற்றிடத்தை நிரப்ப வந்தவர் அவர் தான் அடுத்த முதல்வர் பேசுகிறார் இது இதெல்லாம் ஒரு சூழல் மாற்றம் தானே அந்த மாதிரி இன்றைக்கு வந்து அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆட்சி போயிடும் ஆட்சி போயிடும் ஆட்சி போயிடும் நிறைய குழப்பங்களை பண்ணி பார்த்தாங்க சட்டையை கிழிச்சிட்டு ரோட்டில் இல்லை சட்டையை கிழிச்சிட்டு ரோட்டில் நடந்து வந்து பார்த்தாங்க சட்டமன்றத்தை முடக்க பார்த்தாங்க எதுவும் நடக்கலை இப்போ லேசாக மாறிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சந்திப்போன்னு இப்போ மாறிட்டாங்க பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் பீகாரை சேர்ந்த ஒரு பிராமணர் வந்திருக்கிறார் பிராமண எதிர்ப்பு திமுக பார்ப்பனர் கண்டாலே அவர்களுக்கு பிடிக்காது அவாள் இவாள் டிவிக்கு வர நண்பர்களோட கிண்டல் பண்றாங்க கேள்வி பேசுறாங்க இன்னைக்கு ஒரு பீகாரை சேர்ந்த பார்ப்பனர் தான் திமுக வெற்றிக்கு அங்க அறிவு அறிவுரை சொல்லி வழிகாட்டிட்டு இருக்காங்கிறது ஒரு வேடிக்கையான கேள்வி அத பத்தி வேற ஒருத்தம் பண்ணி தான் எடுத்திருப்பீங்க அதை பத்தி யாரும் டிபேட் எடுக்க முடியும் யார் எந்த சேர்ந்தா இருந்தாலும் ஆதிக்கத்தை எதிர்ப்போம் தான் சொல்றாங்க இன்னைக்கு அந்த அந்த மாதிரி ஆதிக்கம் யாரெல்லாம் செலுத்துகிறார்கள் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அப்போ எத்தனை பேரை யார் எதிர்ப்போம் ஏரியாவுக்கு ஒருத்தர் ஆதிக்கம் பண்ணுறாங்க சமூகத்தில் ஆதிக்கம் பண்ணுறாங்க இது ஜனநாயக நாடு இன்றைக்கி சட்ட பாதுகாப்பு இருக்குது அதன்படி அதாவது போவாங்க குறிப்பிட்ட சமுதாயத்தையே கேலி பேசுவது கிண்டல் பேசுவது அவங்களுக்கு வழக்கம் அதாவது அவங்கள வந்து அந்த இந்துத்துவம் எதிர்க்கிறது இதெல்லாம் ஸ்டாலினுக்கு பாருங்கள் இன்றைக்கி நானும் ரம்ஜான் நோம்பு போயிருக்கேன் நம்ம ஜவஹர் அலி கூட நடத்துறதுல கூட போன வருஷம் கலந்துக்கிட்டேன் எத்தனையோ நண்பர் என்னுடைய இஸ்லாமிய நண்பன் நிறைய பேர் இருக்காங்க என் கூட படித்த தம்பிங்க இருக்காங்க மாப்பிள்ளை மச்சான் தான் கூப்பிடுவோம் அது வேறு விஷயம் நான் கிறிஸ்டின்லையும் என்னுடைய நண்பர் இருக்காங்க இப்போ கிறிஸ்மஸுக்கு எனக்கு கேட்கலாம் வந்துச்சு எல்லாத்தையும் நான் ஒன்றா தான் பார்க்குறோம் இந்துக்கள்லாம் லட்சக்கணக்காக இருக்காங்க அதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஒன்றா தான் மதிப்பேன் ஏன்னா மனுஷன்னு மதிக்கணும் இதில் மதங்களை மட்டுமே கல்ல வச்சுக்கிட்டு இந்த நாட்டை சீர்குலைக்க நினைக்கக்கூடாது ஆனால் நீ என்ன பண்ணுற ரம்ஜானுக்கு போகிறீங்க நோன்பு கஞ்சி குடிக்கிறீங்க கிறிஸ்துமஸுக்கு போறீங்க கையை கட்டிட்டு பிரேயர்ல கண்ணை மூடிட்டு பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் மதத்தை மதிக்கிறீங்க ஆனா ஸ்ரீரங்கத்தில் தலையில் வைக்கிற கொங்குமத்தை மட்டும் நெத்தியில் வைக்கிற கொங்குமத்தை அழிக்கிறீங்களே இதுதான் இதுதான் மத சார்பற்ற நிலையா இதுதான் மத சார்பற்ற இல்லையா சூரிய கிரகணத்துக்கு எல்லாரும் சாப்பிடாம ஒரு கடவுளை வேண்டிட்டு அந்த கிரகணம் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் ஒரு ஜாகிரபிக்கெல்லாம் தானே அந்த பூமி இருந்துட்டு இருக்கு இருங்க 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 ஜாக்கிரபிக்கலாக தான் அந்த உலகம் இருக்கு சரி சூரியன் சூரியனை சுற்றி எல்லா கோளும் சுற்றிட்டு இருக்கு அந்த கோள் நேராக செயல்பட்டு இருக்கும் போது நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கும் எங்கள் பூமி உருண்டைன்னு சொன்ன கூட கல்லால் அடித்தா அந்த உலகம் இன்னைக்கு அதன் மாறுபாடுகள் சில வித்தியாசமான விஷயம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு ஒரு நடக்கும்போது பூமியினுடைய செயல்பாடுகள்லாம் மாறும் நீ சாப்பிடாத ஒன்றா வருது கடவுளுக்கு போய் சாமியை கும்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு இந்து மதம் செய்கிறாங்க இந்து கடவுள் கோயிலெல்லாம் பூட்டி வைக்கிறாங்க எல்லா கோயில்களையும் பூட்டி வைச்சாங்க தெருவில் இருக்க பிள்ளையார கூட திரும்பி போட்டு பூட்டி வைச்சாங்க அதை கிண்டல் பண்ணி நீ உண்ணவுறதை இருக்கிறிய நீ என்ன மனுஷனா இப்போ யாரை கிண்டல் பண்ணுற

அப்ப இதுக்கு பதிலாக நீ இன்னொரு மதத்தை பத்தி பேசும்போது இந்த மதத்தில் இருக்கும் அந்த மதத்துக்கு எதிரியாகிறான் இந்த எதிர் நிலையை தானே உங்க திட்டம் திட்டம் அடுபாவிகளுக்கான திட்டம் மக்களுடைய ஒற்றுமை சீர்குலைக்கிறதா அவன் திட்டம் அப்ப நான் என்ன சொல்லுவேன் நீ இப்ப இந்து மதத்தை மூட நம்பிக்கைனா அது மூட நம்பிக்கை இல்லையா இது மூட நம்பிக்கை இல்லையா நம்மளை நம்மளே அடிச்சுட்டு ரத்தம் வர்றது மூட நம்பிக்கை கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க இதுக்கு வீரமணிட்டு பதில் இருக்கா ஊரைய மாத்திரம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கு இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் பலம் பெற்று ஒரு பாஜக இன்னும் தமிழ்நாட்டில் தலைவர் இல்லை எப்போது கிடைப்பார் சொல்ல முடியுமா கோடிய விரைவில் இது இந்தியா பூரா உள்ள நிலைமை ஏற்கனவே உங்களுக்கு பல முறை தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க டிசம்பருக்கு பிறகு இந்தியாவில் பல மாநிலங்களில் தலைவர்கள் வந்து புதிதாக மாற்றப்படும் போது இங்கேயும் கண்டிப்பாக செய்வாங்க இது டெல்லி தலைமை அதுக்குரிய பணிகளை அவங்க கண்டிப்பாக ஈடுபட்டிருக்காங்க இங்கே மாநிலத்தில் வந்து எல்லா மாவட்ட தலைவர்களும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கருத்து கேட்பு கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது அதெல்லாம் முடியும் போது அந்த மாநில தலைவர்களையும் நம்ம இங்கே இருக்கிற முக்கிய தலைவர்களும் டெல்லி தலைவரும் இணைந்து முடிவு செய்வாங்க இது சாதாரண கட்சியின் நடவடிக்கை கட்சியினுடைய உள்க உள்கட்டமைப்பு பணிகள் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை தினசரி என்ன நடக்குமோ அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சி திரு கருணாகராஜ் ரொம்ப பொறுமையாக நிதானமாக பலவிதமான விமர்சனமான கேள்விகளுக்கும் ரொம்ப உங்களுடைய கருத்தை தெளிவா பதிவு பண்ணீங்க எங்களோட அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்தையும் வருகையும் பதிவு செய்வதற்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி நன்றி மீண்டும் ஒரு பெருதினும் பிரதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமுறை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்